இந்த வீடியோவில் வர டிப்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஏ சைபிளஸ் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஏஏ சைபிளஸ்க்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்பைட் ரொட்டி, நீங்கள் பார்த்துட்டு த ரூல் பிரேக்கர் கேமிங். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீ ஃபயருக்கு தேவையான ஒரு முக்கியமான டிப்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லப்போகிறேன். ஓகே, வளவலன்னு பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you think you are bad, I am your dad. ஓகே நம்ம அப்படி என்னடா பெரிய டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிப்ஸை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் பிரேக்கர் கில்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கில்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அந்த கில்டுக்கு வரன்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுங்க. கில்டை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். சின்ன கில்டுன்னு வந்து யாருமே நினைக்க வேணா. கில்டு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் க்ளோரி பாயிண்டோடு இருக்குது. யார் வரேன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வாங்க. ஓகே, என்ன டிப்ஸுங்கிறத போய் நம்ம பார்த்துடலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா செட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக க்ளோவால் நெகட்டிவ் வச்சேன். நெகட்டிவ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அதே இதை நெகட்டிவ் செட்டிங் மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடவே முடியலை. நானும் பார்த்தீங்கன்னா செட்டிங் அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் வந்து என்னால் முடியல. ஓகே, நம்ம இப்போ நம்ம பழைய செட்டிங்கை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி யூடியூப்பில் லைவ் பண்ணியிருந்தேன். அப்படியே அதை அந்த லைவ் பண்ணது அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ற ஷாட் எடுத்து அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டிங் வச்சு இப்போ ஓரளவுக்கு பழகி இப்போ அதில் கொடுத்த கேம் பிளே தான். ஓகே, இதனால் எங்களுக்கு என்னடா டிப்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு மாறிடுச்சுன்னா திரும்ப சில பேருக்குலாம் லைட்டாக நகண்டாலே விளையாட முடியாது அந்த மாதிரி கேஸ் தான் நான். ஓகே, அந்த செட்டிங் மாறினாலும் திரும்ப எப்படி வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் கண்ட்ரோல்ஸ்க்குள்ளே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்துப்போம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 டே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ல பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த கண்ட்ரோல்ஸை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைக்கணும். அதை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது காட்டுறதுக்காக ஓடுற பட்டன் தூக்கி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மறுபடியும் போய் எப்படா இப்போ வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ஓடுற பட்டன் அங்கே தான் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து டவுன்லோடு இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கொடுத்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் என் கண்ட்ரோலுக்குள்ளே போனேன்னா அந்த ஓடுற பட்டன் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சோ அது அங்கேயே பார்த்திங்கன்னா இருக்கும். எப்படா அதை பண்ண அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் செட்டிங்கை பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் ஆப்ஷன் பேசிக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற அதர்ஸுக்குள்ளே போங்க. அதர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பானுங்க செட்டிங் சின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் நார்மல் செட்டிங்ஸ் பட்டு உங்களுக்கு நல்ல வரக்கூடிய செட்டிங்கை ஃபஸ்ட்டு உங்கள் இதில் இது பண்ணி வச்சுட்டு அப்லோட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு நம்ம சும்மா நம்ம கண்ட்ரோலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு அதை வந்து சேவ் கொடுத்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அதர்ஸ்குள்ளே போவோம். அதர்ஸ்குள்ளே போயிட்டு போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் அதை கொடுத்தோம்னா டவுன்லோட் கேட்கும். ஓகே, அவ்வளோதான், டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. திரும்ப நம்ம கண்ட்ரோல்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நம்ம பழைய செட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வந்துடும். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை, சி யூ. பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.